ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க முயலுவதை இந்திய ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமா திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மாநில சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீட்டு ஆணையத்திடம் ஒஎன்சிசி நிறுவனம் கடந்த முப்பத்தி ஒராம் தேதி விண்ணப்பித்துள்ளதாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பரமக்குடி கீழக்கரை மற்றும் கடலாடி வட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வட்டார பகுதிகளில் புதிதாக ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைத்திட ஓஎன்ஜிசி அனுமதி கோரியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிற ஏற்கனவே செயல்பட்டு வந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகளால் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டதாகவும் பல மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததால் விவசாயம் கடுமையாக பாதிப்படைந்து வருவதாகவும் ஓஎன்ஜிசி வேதாந்தா உள்ளிட்ட நிறுவனங்களின் இந்த நாசக்கார திட்டத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் வெகுமக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை கடந்த காலங்களில் முன்னெடுத்ததாகவும் இப்போராட்டங்களின் விளைவாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அப்போதைய அரசு காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து சட்டம் இயற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்பதுடன் சட்ட வரம்புக்கு உட்படாத ஒரு சில மாவட்டங்களிலும் தொடர்ந்து புதிய கிணறுகளுக்கான அனுமதியை கோருவது மற்றும் அவற்றுக்கான ஏழு அறிவிப்புகளை மேற்கொள்வது உள்ளிட்ட எத்தேஸ் அதிகார போக்குடன் பாசிச பாஜக அரசு மேற்கொண்டு வருவது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் தமிழர்களுக்கு விரோதமான இப்போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்தி செய்ய தேவைப்படும் அனுமதிகளை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் வழங்காது என்று தெரிவித்திருந்ததாகவும் திட்டவட்டமாக ஒரு மாநில அரசின் முதல்வரே ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அனுமதிக்க முடியாது என அறிவித்த பின்னரும் தமிழ்நாட்டில் புதிய கிணறுகளை அமைக்க முயல்வது ஜனநாயக விரோதமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படும் ஒன்றிய பாஜக அரசுக்கு பாடம் புகட்டும் வகையில் உடனடியாக ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் அனுமதி கோரும் விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசு மறுதளிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்டத்திலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை ஒன்றிய அரசு செயல்படுத்துவதை முதலமைச்சர் அனுமதிக்கக்கூடாது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்